ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், காவல்துறை அன்பர்கள், தூய்மை காவலர்கள், எல்லையில் பாதுகாக்கும் ராணுவ வீரர்கள், இந்த நாட்டுக்காக உயிர் நீர்த்த வீரர்கள், இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்த தியாகிகள் அனைவருக்கும், அவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீயணைப்பு துறை வீரர்களின் குடும்பத்திற்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய தீபாவளி அனுபவங்கள். தீபாவளியில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டாம். தீபாவளி முதல்ல என்னைக்கு வருது? காலையில 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிருங்க. எந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்? நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா? சூரியோதயத்துக்கு முன்பாக எண்ணெய் தேய்த்து குளித்து விட வேண்டும். தீபாவளி அன்னைக்கு காலையில சைவமாக ஒரு படையல் போட்டு, தீபாவளி திருநாள் அன்று மாதுளம்பழம் தானமாக கொடுப்பது சிறப்பு. தீபாவளி அன்னைக்கு காக்காய்க்கு சாப்பாடு வைக்காம சாப்பிடக்கூடாதுங்க. யார் வேண்டுமானாலும் திதி கொடுக்கலாம் பரசுராமரிடம். பெண்கள் கட்டாயம் திதி கொடுக்க வேண்டும். 1000 முறை திருப்பி திருப்பி சொல்லுவேன். சிரமப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் சரியாக திதி தர்ப்பண காரியங்கள் செய்யாதது. தமிழ்நாட்டில் என்னால் நிறைய பேர்த்துக்கு வருமானம் பாதிப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு 10 படிக்குமோ 10 ரூபா கொடுத்தார் பரிச்சலகத்துக்கு. இன்னை வரைக்கும் நான் திருவனந்தபுரத்தில் அந்த நன்றி மறக்காமல் திதி கொடுக்குறேன். அவர் உங்களுக்கு உதவியர்களுக்கு நன்றி சொல்லுங்க. தீபாவளி அன்னைக்கு நீங்க குடும்பத்தோட நேரம் செலவழிங்க. பல பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அடுத்தவன் வைத்தறிச்சல் ஆகணுங்கிறதுக்கு தான். வயதில் மூத்தவர்கள் இருந்தால் நீண்டு நெடுங்கடையாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. ஒரு பொங்கல், தீபாவளி ஒரு நல்ல நாள், கெட்ட நாள் வந்தால் தான் இந்த உறவுகளோடு ஒன்றோடு ஒன்று இணைய முடியும். உடல் நலத்தை கருத்தில் கொண்டு 2 மாதங்கள் விடுப்பு எடுக்க இருக்கிறேன். ரொம்ப காற்றை மாசுபடுத்தாதீங்க. மது அருந்தாதீர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பரான் ரிஷபானந்தர். அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வந்துவிட்டது. இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்கும் ஒன்றாக வருகிறது தீபாவளி. என்னுடைய தீபாவளி அனுபவங்கள். தீபாவளியில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டாம், எதையெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எதையெல்லாம் கட்டாயமாக செய்யணும், எதெல்லாம் செய்ய வேண்டாம், இதுதான் இந்த தீபாவளி சிறப்பு அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். தீபாவளி முதல்ல என்றைக்கு வருது? வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. குரு நாள். சதுர்த்தசி திதியும் அமாவாசையும் ஒன்றாக இணைந்து தீபாவளி வருகிறது. ஐப்பசி மாதம் 14 நாள், 31/10/2024 வியாழக்கிழமை அன்று தீபாவளி. முதல்ல என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்துடலாம். சூரியோதயத்துக்கு முன்பாக எழுந்துருங்க. தீபாவளி அன்னைக்கு தான் லீவு கிடைக்குது. எங்கள் அம்மா இந்த வீடியோவை பார்க்கணும், என்னை காலையில் 4:30 எழுப்பணும், அதில் உனக்கு ஒரு சந்தோஷம். காலையில் என் முட்டாட்டி 4:30 என்னை எழுப்பி விட்டுறணும், அதில் இந்த சாமியாருக்கு ஒரு சந்தோஷம். சில விஷயங்கள் இருக்குது சாமி. காலையில் 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிருங்க. கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். எந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்? உடம்பில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். தீபாவளி அன்னைக்கு உடல் முழுவதும் நல்லெண்ணெய் தேய்த்து ஒரு மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு இருந்த குழந்தைகள் கை காலெலாம் நல்லெண்ணெய் போட்டு உரி விடுவாங்க. குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, தொப்புளுக்கு நல்லெண்ணெய் வைப்பாங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சிங்கன்னா உடம்புல நோய் தங்காது சாமி. உடம்புல இருக்கக்கூடிய நோயெல்லாம் வெளியில் எடுத்துரும். தீபாவளி அன்று உடல் முழுவதும் நல்லெண்ணெய் தேய்த்து நன்றாக வெந்நீர் போட்டு குளித்து விடுங்கள். 6 மணிக்குள்ளே குளிக்கிறது ரொம்ப சிறப்பு. சூரியோதயத்துக்கு முன்பாக எண்ணெய் தேய்த்து குளித்து விட வேண்டும். சில பேர் வந்து சூரியன் வந்ததுக்கப்புறம் சூரியனில் காய வச்சு, சூரியனில் கொஞ்சம் வேக வச்சு அப்புறமா குளித்தாத்தாங்க நல்லது. அப்படி இல்லை, எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது சூரியோதயத்துக்கு முன்பாக செய்து விட வேண்டும். ஜன்னி பிரச்சனை இருந்தால் தவிர்த்து விடுங்கள். உடம்புல ஏதாவது தீர்க்க முடியாத நோய் இருக்குது,
எண்ணெய் தேய்ச்சா பிரச்சனைன்னு டாக்டர் சொன்னார்னா விட்டுருங்க. அப்படி ஒரு பிரச்சனை வராமல் இருக்கணும்னா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. யங்ஸ்டர்ஸ், குழந்தைகள், வாலிபர்கள், நமது குழந்தைகளுக்கு நன்றாக எண்ணெய் தேய்த்து, சேகா பொடி இருக்கும் பாருங்கள் கடையில் விற்கும், சேகா பொடி போட்டு நல்லா குளிச்சுருங்க, ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. காலையில் எழுந்திரிச்சு நல்லபடியாக நீராடி விட்டு காலையில் போய் உணவு சமையுங்கள், சைவமாக சமையலுங்க. பல வீட்டில் தீபாவளி அன்றைக்கி அசைவம் செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறீர்கள், அதுக்கு நான் எதாவது சொல்ல போய் தீபாவளி அன்றைக்குமே இருந்தால் விடமாட்டேங்கிறாரேன்னு நினச்சிக்காதீங்க. அன்று சாப்பிடுவது சிறப்பு அல்ல, சைவம் சாப்பிடுவது சிறப்பு. தீபாவளி அன்னைக்கு காலையில் சைவமாக ஒரு படையல் போட்டு, ஒரு வேட்டி, ஒரு துண்டு, ஒரு சேலை எடுத்து வைத்து உங்கள் முன்னோர்கள் நினைவாக அவங்கள வணங்குங்க முதல்ல. ஏன்னா அன்று அமாவாசையும் சேர்ந்து வருகிறது, மாலை அமாவாசை வந்து விடுகிறது. வணங்கி விட்டு பிறருக்கு தானமாக கொடுங்கள். யாருக்கு வேணால் தானமாக கொடுங்க, யாருக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. சோசாமி ஐயா தான் சொன்னார், ஐயா வீட்டில் 1000 சால்வு இருக்குதுங்கய்யா, என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் ஒரு சால்வை வாங்கிட்டு போய் தான் நின்று, எனக்கே கொஞ்சம் அவமானமாக இருந்துச்சு. ஆனால் புத்தகம் வாங்கிட்டு போனேன் ஐயாவை பார்க்குறதுக்கு. யாருக்கு பயன்படுமோ அதை வாங்கி கொண்டே கொடுங்கள். தீபாவளி திருநாள் அன்று மாதுளம்பழம் தானமாக கொடுப்பது சிறப்பு. ஒரு பழமாவது மாதுளம்பழம் வைத்து, ஒரு பழமாவது மாதுளம்பழம் வைத்து வேட்டி சேலை இல்லாதவர்களுக்கு தானமாக கொடுங்க. சாப்பிடாமல் கொடுக்கணுமா? இல்லை, படையல் போட்டு திருப்தியாக சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கட்டாயம் ஒன்று செய்யுங்கள், காக்கைக்கு உணவளியுங்கள். தீபாவளி அன்னைக்கு காக்கைக்கு சாப்பாடு வைக்காமல் சாப்பிடக்கூடாதுங்க. காலையில் போய் சாப்பாடு வைங்க காக்கைக்கு. நீங்கள் என்ன சைவமாக சமைக்கிறீர்களோ கொண்டு போய் காக்கைக்கு வைத்து விட்டு உங்கள் முன்னோர்களை நினைத்து வணங்குங்கள். அப்பா, தாத்தா, பாட்டி, அம்மச்சி, அப்பச்சி, மாமன், மச்சனை, பங்காளி எல்லாத்தையும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவங்கள சாப்பிடணும்னு வேண்டிக்கிட்டு வந்து நீங்கள் குடும்பமாக அமர்ந்து சாப்பிடுங்க. முதல்ல காலை உணவை காலை 7 சாப்பிடுங்க. எங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லிட்டீங்க, கர்ண மகாராஜாவுக்கு பொண்டாட்டி எண்ணெய் தேய்ச்சாருன்னு வேற சொன்னீங்க, சமையல் எங்கேங்க போய் பண்ணுறது? கணவர்கள் ஹெல்ப் பண்ணுங்க மனைவிக்கு. அன்னைக்கு ஒரு நாளைக்காவது வெங்காயம் வெட்டி கொடுங்க, காய்கறி அரிஞ்சு கொடுங்க. கணவரே சமையல் பண்ணுற மாதிரி தான் மனைவி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கமா இல்லையா? என் முண்டாட்டி வீட்டுக்கு போனோன்னே வெங்காயத்தை எடுத்து வச்சுருவா தீபாவளி அன்னைக்கு. ஆனால் நான் என்ன புத்திசாலின்னா, நான் தீபாவளிக்கு இங்கே இருக்க மாட்டேன், நான் திருவனந்தபுரம் போயிடுவேன். ஏன்னா அன்றைக்கி அமாவாசை வரப்போகுது இல்லை. ஆனால் குடும்பத்தோடு திருவனந்தபுரம் போய் அங்கே போய் எல்லா நிகழ்வுமே திருவனந்தபுரத்தில் தான் தீபாவளி. திருவனந்தபுரத்தில் என் குழந்தைகளோடு சென்று தீபாவளியை கொண்டாடி விட்டு குடும்பத்தோடு அடுத்த நாள் அமாவாசைக்கு திதி கொடுக்காமல் வரமாட்டேன். பல பேர் ஃபோன்லலாம் கூப்பிட்டு நம்மளை மிரட்டினவங்களாம் இருக்கிறாங்க, என்னங்க நீங்கள் அப்பா இருக்கும்போது பையனை திதி கொடுக்க சொல்லிட்டீங்க? நாராயணபலி யார் செய்ய வேண்டும்னு தெரியுமா? யார் செய்யணும்? என்ன பிரச்சனைனா உனக்கு வருமானம் வரமாட்டேங்குது, அதான் பிரச்சனை. யார் வேண்டுமானாலும் திதி கொடுக்கலாம் பரசுராமரிடம். பெண்கள் கட்டாயம் திதி கொடுக்க வேண்டும், 1000 திருப்பி திருப்பி சொல்லுவேன். அப்படியே போய் ஒரு கேஸ் போடுங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறவங்கெல்லாம் தயவுசெய்து என் மீது போய் வழக்கு தொடருங்கள். இவர் பெண்களை திதி கொடுக்க சொல்லிட்டாருங்க, கேஸ் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இனி இதை எப்படி சொல்கிறேன்னு தெரில. தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் கேட்காதீங்க. உங்கள்கிட்ட பேசுகிறத நான் அவமானமாக கருதுகிறேன். பெண்கள் எப்படி திதி கொடுக்கலாம்? பெண்கள் நம்ம குலமே இல்லையே. ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேட்டார், நம்ம வீட்டுக்கு வாழை வந்த பொம்பளை இப்படியே கேட்டார். இதை ஒரு ஜோடர் வீடியோ வேற போட்டிருக்கிறார், நம்ம வீட்டுக்கு வாழை வந்த பொம்பளை, அது எப்படி நம்ம வம்சமாகும்? வீட்டை விட்டு துரத்தி விட்டுறியா வீட்டில் வச்சுருக்கிற? பெண்கள் கட்டாயம் திதி கொடுக்க வேண்டும். திதி கொடுக்காம தான் பல குடும்பம் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது. பல குடும்பங்கள் வாழ்க்கையில் சிரமப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் சரியாக திதி தர்ப்பண காரியங்கள் செய்யாதது. அமாவாசை தர்ப்பணம் செய்தே தீர வேண்டும். இதுக்கு ரூல்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டது தானே. தமிழ்நாட்டில் இங்கே தான் செய்யணும், இங்கே தான் உக்காந்துருக்கணும், கிழக்கு திரும்பி தான் உக்காரணும். தமிழ்நாட்டில் என்னால் நிறைய பேர்த்துக்கு வருமானம் பாதிப்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப பொங்குறீங்க, அப்படியே பொங்கிக்கிட்டே இருங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலையெல்லாம் கிடையாது. தீபாவளி அன்று உங்கள் கணவருக்கோ உங்கள் மனைவிக்கோ குழந்தைகள் எல்லாம் குடும்பமாக சேர்த்து சமையுங்கள்,
எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. அதிகபட்சம் ஒரு 8-8.5 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு பிறருக்கு கொண்டு போய் அன்னதானம் செய்யுங்கள். கண்டிப்பாக அன்னதானம் செய்ய வேண்டிய நாள். அன்னதானம் செய்துவிட்டு உடை தானமாக கொடுத்துவிட்டு வேறு ஏதேனும் அவங்க கேட்குறாங்க, கம்பளி வேணுமா, ஒரு கொடை வேணுமா, என்னமோ உங்களால் என்ன முடியுதோ. ஐயா, எங்கள் தாத்தா கொடை ஊனி நடப்பாருங்கய்யா, ஒரு கொடையை வாங்கி வைங்க, உங்கள் தாத்தா நினைவாக யாருக்கா அந்த கொடையை தானமாக கொடுங்க. ஐயா, எங்கள் அம்மச்சி சிவப்பு கலர் போர்வைனா விரும்பி போற்றி தூங்குங்க, சிவப்பு கலர் போர்வை வாங்கி வைங்க, உங்கள் அம்மச்சியை மனசார வேண்டிக்கிங்க. கோயம்புத்தூர் லாங்குவேஜில் சொல்கிறேன், அம்மச்சின்னா அம்மாவுடைய அம்மா, அப்பாவுடைய அம்மா, ஆத்தா, அந்த ஸ்லாங்குங்கிறதுனால அதை சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. பாட்டி, தாத்தா, அப்பச்சி, எதை வேணால் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி வைங்க. எங்கள் தாத்தா குவாட்டர் சாப்பிடுவாருங்க, அதை வாங்கி வைக்கட்டுமான்னு கேட்கக்கூடாது. மது படைக்கக்கூடாது, அசைவம் முன்னோர்களுக்கு படைக்கக்கூடாது, இதெல்லாம் தவிர்த்துடணும். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா பயங்கரமாக சாராயம் குடிப்பார், நான் சாராயம் வாங்கி வச்சு படைப்பேன்னு என் பையனுக்கு நான் சொல்லக்கூடாது. தவறான வழிகாட்டுதல், சரியான வழிகாட்டுதலையும் மேற்கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்கள் எதை விரும்பி பயன்படுத்துவார்கள்? தீபாவளி ஆனால் எங்கள் அம்மா நல்லா வடை சுடுவாங்க ஐயா, 100 வடை சுடுங்க. அம்மா இல்லையா, அம்மா வடத்துக்கு முன்னாடி வைங்க. உங்கள் அம்மா கொடுக்குறாமா 100 பேத்துக்கு போய் தானம் பண்ணுங்க, உங்கள் அம்மா ஆன்மா சந்தோஷப்படும். எங்கள் அப்பா 4 பேத்துக்கு பட்டாசு வாங்கி கொடுப்பாருங்கய்யா, வாங்கி கொடுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, திருமுருகன் ஒருத்தர் எங்கள் மாமா, கருப்பு செட்டி தாத்தாவுடைய பையன், அவங்க மனைவி விஜயலட்சுமி, குள்ளம்படையானூரில் பட்டாசு வாங்குறதுக்கு வழி இல்லாத காலத்தில் ஒரு சரம் பட்டாசு கொடுத்தாருன்னா அதாங்க தீபாவளி. கூப்பிட்டு கொடுப்பார் மாப்பிள்ள, இந்தா இன்றைக்கி இருக்கிறார் புண்ணியவா. அவங்க அப்பாவுக்கு நான் என்ன மாதம் மாதம் திதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், திருவனந்தபுரம் வர பல பேத்துக்கு தெரியும். அது என்னங்க கருப்பு செட்டின்னு எழுதுறீங்க, அவர் பேர் அது, ஜாதி பேர் இல்லை, அவர் செட்டியாரெல்லாம் கிடையாது, கருப்பு செட்டிங்கிறதே அவர் பேர் தான். எனக்கு 10 படிக்கும்போது 10 ரூபா கொடுத்தார் பரிசு எழுதுறதுக்கு. இன்னை வரைக்கும் நான் திருவனந்தபுரத்தில் அந்த நன்றி மறக்காமல் திதி கொடுக்குறேன். அவர் பையன் என்னை கூப்பிட்டு, இந்தாப்பா அந்த ஒரு சரம் பட்டாசை வாங்கிட்டு போய் ஒன்று ஒன்றா பிரித்து வெடித்த தென்னரசு எனக்கு தெரியும், அந்த தென்னரசு தான் ரிஷபானந்தன். பல பேர் மூக்க பெரியப்பான்னு ஒருத்தர் இருந்தார் ராஜப்பன், தீபாவளி ஆனால் அவர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாத்தான், பெரியப்பா 10 ரூபா கொடுத்தாருனாதான் அந்த துப்பாக்கி வேலை 5 ரூபா இருக்கும், அதை வாங்குறதுக்கு காசு இல்லாத வறுமை. எத்தனை பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க, பல நாள் விஜயலட்சுமிக்கு சோறு போட்டிருக்காங்க, திருமுருகன் மாமாவோட ஒய்ஃபு, இன்றைக்கும் குள்ளமுடியான ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் கறி எடுக்கிற பழக்கம் உண்டு, நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலம். கனகராஜ் மாமாவுடைய அப்பா, அவர் தான் எங்கள் ஊரில் கறி கிடக்கார், அவருக்கு ஆக்கிலாம் கறி கடனாக கொடுத்தாத்தான் தீபாவளி அன்னைக்கு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது சொல்கிறேன், அந்த குடும்பம்லாம் இன்றைக்கும் அந்த ஊரில் இருக்குது. சரவண மாமா அவங்க அம்மா ஈஸ்வரி, அந்த அம்மா கடன் கொடுத்தாத்தான் தீபாவளி, மறக்க முடியாதுங்க, சாகிற வரைக்கும் இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி கடன் கொடுத்து ஏதாவது பண்ணி அந்த வறுமையிலேருந்து தாண்டி வந்தவன். நான் இல்லாத குழந்தைங்க யாராக இருக்காங்களா, ஒரு 100 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அந்த குழந்தை உங்களை சாகிற வரைக்கும் மறக்காது. அந்த குழந்தை ரிஷபானந்தனாக வரும்னு அவங்க யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, எனக்கு வாய்ப்பு கிடச்சி நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் சொல்லலை, ஆனால் நினச்சி பார்ப்பாங்க, என் 10 வயசு தீபாவளியில் அவர் கொடுத்த சட்டைங்க, என் 10 வயசு தீபாவளியில், 15 வயசு தீபாவளியில் அவங்க வீட்டில் வந்த பலகாரம், இவங்க எனக்கு செஞ்சது, அவங்க எனக்கு செஞ்சது. மனிதன் வெளியில் சொல்கிறானோ இல்லையோ உள்ளே மறக்க மாட்டான், மறக்கவே மாட்டான், எதையுமே மறக்க மாட்டோம், நன்மையும் மறக்க மாட்டோம், தீமையும் மறக்க மாட்டோம். இன்றைக்கும் ஊருக்குள்ளே போனால் இந்த குடும்பங்கள்லாம் நான் நன்றியோடு பார்க்கிறேன். சொன்னால் பெரிய லிஸ்ட்டு சொல்லணும், வீடியோ அதுக்குள்ளே முடிச்சு போயிடும். குள்ளமனையானூரில் அவ்வளோ பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க, நான் அத்தனை பேத்துக்கு திரும்பி உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். பட்டாசுலாம் வாங்கி தானமாக கொடுக்கலாமாங்கய்யா, கொடுங்கய்யா. ரோட்டோரமாக உட்காந்துருக்கிறவங்க, குடிசையில் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி ஒரு 10 பேத்துக்கு குழந்தைங்க கையில் கொடுத்து, குழந்தைங்க வெடிக்கிற வெடியாக ஒரு சங்கு சக்கரம், ஒரு புஸ்வானம் கொடுத்து பாருங்கய்யா, அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு. என் பையனுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கும்போதெல்லாம் சொல்லுவேன், டேய் கொள்ளு பட்டாசு வாங்கி வெடிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தவன்டா அவங்க அப்பன், இத்தனை பேர் எனக்கு இப்படியெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்கன்னு என் பையன் கிட்ட சொல்லுவேன். ஏன் என் மனதில் ஆறாமல் இருக்கிறது, வாழ்க்கையில் எனக்கு எவ்வளோ பேர் உதவி பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வரும்போது டக்குன்னு சொல்லுவேன், யாரையா மறந்துட்டேன்னா மன்னிச்சுக்கிருங்க, சொல்லக்கூடாதுன்னு எதையும் மறைக்க மாட்டேன். நீங்கள் செய்யக்கூடிய உதவி, காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மான பெரியது. உதவி சின்னதாக இருந்தால் கூட அவர் பட்டாசு வாங்கி கொடுத்த என்ன பெரிய விஷயமானு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாள். ஆனால் இன்றைக்கி அது தோணுதில்லை, நீங்கள் செய்கிற சின்ன உதவி
நீங்கள் கொடுக்குற சாப்பாடு, நீங்கள் கொடுக்குற துணிமணி, நீங்கள் கொடுக்குற பட்டாசு, 50 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு கருப்பு செட்டியை இறந்து போய் 15 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கேன். மூக்கப்பெரிப்பா இறந்து போய் 20 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் அவருக்கு நான் ஜாமி கும்பிட்றேன். நின்ன சூரியனை வணங்கும்போது பெரியப்பா என்னை காப்பாற்றுங்க. எங்கள் மாமா செத்து 36 வருஷம் ஆச்சு. பழனிச்சாமி மாமா இன்னை வரைக்கும் ஜாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு உதவியர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். தீபாவளி அன்னைக்கு உங்களுக்கு யாராவது உதவி பண்ணியிருக்காங்களா? அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைங்க சாமி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? 4 பேர்த்துக்கு வாங்கி கொடுங்க சாமி. அதான் விஷயம். தீபாவளி அன்று குடும்பத்தோடு செலவிடுங்க. குடும்பத்தோடு முறுக்கு சுடுங்க. எங்கள் அக்கா முறுக்கு சுடுவாங்க தீபா. எங்கள் மாமா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார் விஸ்வநாதன். தீபாவளி வந்துருச்சியா, அக்காலும் தம்பியும் முறுக்கு சுட்டாங்கன்னா எங்கள் வேலையே முறுக்கு சுடுறதா? ஏன்னா அன்றைக்கி அதான் பெரிய பலகாரம். நம்ம வீட்டில் முறுக்கு சுடுறதே பெரிய பலகாரம். உட்காந்து முறுக்கு சுட்டு அதை நாமளே எடுத்து வச்சு சாப்பிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இப்படித்தான் சுற்றிக்கிட்டு இருந்தது வாழ்க்கை. என் குருநாதர் இட்ட பிச்சை இந்த வாழ்க்கை. நீங்கள் குடும்பத்தோடு நேரம் செலவழிங்க. உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து ஒரு பலகாரம் செய்யுங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. இந்த செல்ஃபோன் டிவியெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க சாமி. டெய்லியும் தான் செல்ஃபோன் ஓடுறீங்க. முந்தானத்து ஒரு வீடியோ பார்த்தேன், எந்த ஊருன்னு தெரியல. ஒரு அம்மா செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே போய் ரயில் அடிபட்டு சேர்த்து போச்சு. செல்ஃபோன் நம்மை ஆள்கிறது. காலையில் எழுந்திரிச்சு வாட்ஸ்அப் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிங்களா, தீபாவளி குடும்பத்தோடு ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டுருங்க. அது பல பேர்த்துக்கு வயிற்றுச்சலாக கலப்போம். பல பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அடுத்தவன் வயிற்றுச்சலாகணுங்கிறதுக்கு தான். இதை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டேன். சில பேர் ஒரு சில ஃபோட்டோ மட்டும் எனக்கு அனுப்புவாங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க. பார்த்தியா நான் எப்படி இருக்கேன்னு? நான் பார்த்து சிரிச்சிட்டு விட்டுருவேன். நீ அவ்வளோதான்ப்பா. ஒரு நாளைக்கு செல்ஃபோன் பயன்படுத்தாதீங்க, அத்தியாவசியத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. செல்ஃபோனை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உங்கள் குடும்பத்தோட, உங்கள் குழந்தைங்களோட, உங்கள் அம்மாவோட, தூரத்து உறவுகள் யாராக இருக்காங்க, தூரத்தில் சித்தப்பா இருக்கார், பெரியப்பா இருக்கார், மாமா இருக்கார், போய் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க. இதைத்தான் இதுக்கு சொல்ல வந்தேன். வயதில் மூத்தவர்கள் இருந்தால் நீண்டு நெடுங்கடையாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. தீபாவளி அன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்கினா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 2014 தீபாவளி மறக்க முடியாத நாள் சொல்லியிருக்கேன் நான். என் குருநாதர் 2 கை 2 கால் 2 கண் இல்லாதவருக்கு போய் சாப்பாடு கொடுத்துடுவான்னு சொல்லிட்டார் என் குருநாதர். தனி வீடியோ போட்டிருந்தேன் இதுக்காக. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அலைஞ்சு 2014 தீபாவளி சனிக்கிழமை நினைக்கிறேன், மறக்க முடியாத நாள். அன்னைக்கு மாறிச்சு வாழ்க்கை. தீபாவளி அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவளிப்பது சிறப்பு. 2 கை இல்லாதவர்கள், 2 கண் இல்லாதவர்கள், 2 கால் இல்லாதவர்கள் ஆசிரமங்களில் இருந்தாலோ அல்லது வேறு எங்கேனும் இருந்தாலோ உதவி கேட்கும் நிலையில் இருந்தால் உதவி செய்யுங்கள். மாற்றுத்திறனாளிகள் உதவி கேட்கும் நிலையில் இருந்தால் போய் உதவி பண்ணிட்டு வாங்க, தப்பே கிடையாது. உதவி கேட்கும் நிலையில் இருக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் நல்லது பண்ணுங்க, தப்பே கிடையாது. இறைவன் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பான். என் வாழ்க்கை மாறினது 2014 தீபாவளி அன்னைக்கு. அங்கிருந்தான் யூடர்ன் பண்ணிச்சு என் வாழ்க்கை. அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. பிரம்மாண்டமான வாழ்க்கை, நான் சந்தோஷமாக இருந்த வாழ்க்கை என் குருநாதர் கொடுத்தது. மறக்க முடியாது, மறக்கவே முடியாது. இதை ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். குடும்பத்தோடு சேர்ந்து நேரத்தை செலவிட்டு விட்டு உங்கள் மூதாதையில் இருக்கிறாங்க, எங்கள் மாமியார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா கூட பரவாயில்ல, அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஆசீர்வாதம் வாங்குங்க. இன்னொன்று தெரியுங்களா, பெரியவங்க காலில் விழுந்தீங்கன்னா நீங்கள் 1000 கெடுதல் பண்ணிதான் கூட உங்களை மன்னிச்சிருவாங்க. உங்கள் தாத்தா இருக்காரா போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்கள் பாட்டி இருக்காங்களா போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்கள் வயதில் மூத்தவங்க யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்களா ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்கள் முன்னோர்களை அழைக்கிற மாதிரி உங்கள் உறவுகளை வீட்டுக்கு கூப்பிடுங்க. ஒரு ஃபோன் பண்ணி சித்தப்பா நம்ம வீட்டு வரைக்கும் வந்துட்டு போங்க, மதியான சாப்பாடு நம்ம வீட்டில். அவர் சொல்லுவார், இல்லைப்பா நம்ம பையன் தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கான் வீட்டில், எல்லா நாளும் தான் உங்கள் பையனோட கொண்டாடிங்க, ஒரு நாளைக்கு வாங்க சித்தப்பான்னு கூப்பிடுங்க, ஒரு நாளைக்கு வாங்க பெரியப்பான்னு கூப்பிடுங்க. நீங்கள் போயிட்டு வாங்க. உறவுகளோடு நாம் கலந்துக்கிறதுக்கு தான் சாமி இந்த விசேஷங்கள் எல்லாம். எதுக்கு விசேஷம்? வாழ்நாள் பூரா ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு பொங்கல், தீபாவளி, ஒரு நல்ல நாள், கெட்ட நாள் வந்தால் தான் இந்த உறவுகளோடு ஒன்றோடு ஒன்று இணைய முடியும். 1000 கசப்புகள் இருந்தாலும் ஒரு பெரிய காரியம் நடந்தால் போய் நிற்கிறோம்ல, ஒரு கல்யாணம் நடந்தால் போய் நிற்கிறோம்ல. இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் வருத்தம் தெரிவிக்கிறோம், ரிப்பு போடுறோம், வாட்ஸ்அப்பில் வாழ்த்து தெரிவிக்கிறேன். இப்படி போய்கிட்டு இருக்கு பொழப்பு. உங்கள் குடும்பத்தோடு ஒன்று இணைந்து இந்த தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள். வாழ்க்கை வளமாக மகிழ்ச்சியாக இருந்தே தீரும். நான் உங்களோடே இருக்கிறேன். உங்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் உடல்நலமாக இருக்க வேண்டுமென வேண்டிக் கொண்ட அத்தனை பேர் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உடல் நலத்தை கருத்தில் கொண்டு
இரண்டு மாதங்கள் விடுப்பு எடுக்க இருக்கிறேன். தீபாவளியோடு நமக்கு லீவு. ஒன்றாந்தேதி பரசுராமர் கோயிலில் தர்ப்பணம் கொடுத்துட்டேன்னா 60 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை. எங்கேயாவது போகலாம்னு இருக்கேன். அமைதியாக 60 நாளைக்கு ஜாதகம் பார்க்கறது இல்லை, நேரில் யாரையும் சந்திக்கிறது இல்லை. தயவு செய்து யாரும் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம், என்னை மன்னித்து விடுங்கள். ஏன்னா திருப்பூரில் நம்ம மருத்துவர்கிட்ட போனோம்னா அவர் எழுதி கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் என்ன தெரியுமா? கட்டாய ஓய்வு. எங்க இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனாங்க அவர். ஆமாம், இதுதான் உனக்கு டிஸ்கிரிப்ஷன். தொண்டையில் மூச்சு போகிறக்கு ஒரு பகுதி இருக்காமா, பேசும்போது அந்த சவுண்டு வர்றக்கு ஒரு பகுதி இருக்குதாமா, இது ரெண்டு கடையில் புண்ணாயிடுச்சாமா. இதை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் பேச்சு வராதுன்ட்டார். நம்ம ரொம்ப நாளைக்கு பேசணுமா இல்லையா? நிறைய பேர்த்த காப்பாற்றணுமா இல்லையா? தற்காலிகமாக 60 நாட்கள் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். யாரையும் நேரில் சந்திக்கப் போவது இல்லை. அதனால் தயவுசெய்து யாரும் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். இது எப்படி இருக்குன்னா, என்னை தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு போயிடலான்னு தான் நினச்சேன், காமெடிக்காக சொன்னேன். ஆனால் இருப்பேன் எங்கேயாவது இங்கே தான். கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வீடியோ போடுவேன், வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கிலலாம் வருவேன், இருப்பேன். தயவுசெய்து என்னை பேசுங்கன்னு யாரும் கட்டாயப்படுத்த வேண்டாம். என்னப்பன் சொக்கநாதன் அருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் 16 வளங்களும் பெற்று, எல்லா வளமும் பெற்று, இன்புற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு நீங்கள் வாழணும். அன்பர்கள் அனைவரும் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்கள். பையன் வீரன்னு சொல்லி பெரிய பட்டாசு வாங்கி கொடுத்துடாதீங்க. ரொம்ப காற்றை மாசுபடுத்தாதீங்க. நீங்கள் வெடித்த குப்பையை தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போய் குப்பையில் போடுங்க. தீபாவளி அன்னைக்கு செய்யவே கூடாது அப்படின்னா அசைவம் சமைக்காதீர்கள், அசைவம் சாப்பிடாதீர்கள், மது அருந்தாதீர்கள். அன்னைக்கு சதுர்த்தசியும் அமாவாசையும் ஒன்றாக வருகிறது. அமாவாசை அன்னைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது. முன்னோர்களுக்கு சரியான படையல் போட்டு நல்லபடியாக இருங்க. ரொம்ப தூரம் மது அருந்து விட்டு வெளியில் வாகனத்தில் போய் ரோட்டில் நல்லா போகிறவனுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த ரோட்டில் நல்லா நடக்கிறவனுக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை. எவன் எங்கே கொண்டு வந்து விடுவானோ? மது அருந்திட்டு கார் ஓட்டிகிட்டு போகிறவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். உங்கள் சந்தோஷம் அதுன்னா காரை ஆன் பண்ணி நிறுத்தி ஒரே இடத்துல ஓட்டுங்க. பைக்கு மேலே ஸ்டாண்டு போட்டு உட்காந்துக்கிட்டு அங்கேயே ஓட்டுங்க. தயவு செஞ்சு அடுத்தவனை துன்பப்படுத்தாதீங்க. எந்த இடத்திலும் பிறருக்கு துன்பம் வராத வகையில் நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய காவலர்கள் தீபாவளி அன்னைக்கு வேலை செய்கிற நல்ல உள்ளங்கள் யாருங்க? பஸ் டிரைவரு, கண்ட்ராக்டரு, போலீஸ்காரங்க, தீயணைப்புத்துறை வீரர்கள், தூய்மை காவலர்கள், இவங்கெல்லாம் ஓய்வே எடுக்க முடியாது. லீவு கிடையாது தெரியுமா? நம்மெல்லாம் சேஃபாக ஊருக்கு போகணும்னா டிரைவர் தூங்காமல் வண்டி ஓட்டணும். டிரைவருக்கு தீபாவளி இருக்கா இல்லையானே? இல்லை, ஆனால் அவருக்கு பொண்டாட்டி புள்ள இருக்குது. கண்ட்ராக்டருக்கு தீபாவளியாக இருக்கா இல்லையா? இருக்குது, ஆனால் தீபாவளி கொண்டாட முடியாது. ஏன்? அவர் பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்தா தான் நம்ம போக முடியும். போலீஸ்காரங்க, காவலர்கள், அதனால தான் தூய்மை காவலர்கள்னு உங்களுக்கு பேர் வச்சுருக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் நான் சொல்கிறதில்லை, தூய்மை காவலர்கள். இவர்கள் காவலர்கள், இவர்கள் காவல் காத்தா தான் பூமி நல்லாயிருக்கும். போலீஸ்காரங்கள்னா என்ன ஆகும்? போலீஸ்காரங்க தீபாவளி கொண்டாடுறாங்களா? ஏன், அவங்களுக்கு கணவன் மனைவி இல்லை, பொண்டாட்டி புள்ளல்ல, எல்லாம் இருக்காங்க சாமி. நமக்காக அவர்கள் கடமையை செய்கிறார்கள். தீயணைப்புத்துறை வீரர்கள் தயாராகவே இருப்பார்கள். எவன் எங்கே ஃபயர் பண்ணுவானே தெரியாது. நம்மால் டிசைன் டிசைனாக பட்டாசு அடிச்சு பார்ப்பான், அப்போ தான் நம்மளும் கொஞ்சம் டிசைன் டிசைனாக தோணும். அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. முடிந்தால் இனிப்பு வாங்கிட்டு போய் ஐயா சாப்பிடுங்க. அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. தொந்தரவு பண்ணாமல் தீபாவளி வாழ்த்துக்கள் ஐயா. ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் ஏறும்போது ஒரு இனிப்பு வாங்கிட்டு போய், ஒரு காரை வாங்கிட்டு போய் டிரைவருக்கு கொடுங்க. ஐயா ஓட்டுநரே தீபாவளி வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் தீபாவளி கொண்டாடாமல் எங்களை தீபாவளி கொண்டாட வைக்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நடத்துனருக்கு ஒரு ஸ்வீட்டு கொடுங்க. ஐயா உங்கள் மனைவி மக்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் தீபாவளி வாழ்த்துக்கள் ஐயா. சொல்லிருங்க ஐயா, நான் சொன்னேன்னு. என் பேர் கணேசன், தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்தவன். இப்போ சென்னையிலேருந்து தூத்துக்குடி போயிட்டுருக்கேன் ஐயா. கணேசன் குடும்பத்தை விசாரிச்சான்னு சொல்லி உங்கள் பேரை சொல்லி சொல்லிட்டு வாங்க. ரோட்டில் போகிறீங்க, பாதுகாப்பெல்லாம் நிறுத்தி போலீஸ் சோதனை இடங்கள்லாம் இருக்கும், காவலர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்வீட்டு, ஒரு தண்ணி பாட்டில் கொண்டு போய் ஐயா தீபாவளி வாழ்த்துக்கள் ஐயா. உங்கள் குடும்பத்தை ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்கய்யா. இந்த தீபாவளி நாளை கூட உங்களை இங்கே அனுப்பிட்டு உங்கள் குடும்பம் தனியாக இருக்குது. தெரியுமா உங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு புருஷன் வீட்டில் இல்லைனா பொண்டாட்டி எப்படி வருத்தப்படுவாங்கன்னு வேணா என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஒரு நல்ல நாள் கெட்ட நாளில் புருஷன் வீட்டில் இல்லைனா எப்படி இருக்குன்னு என் மனைவி மனைவி கதை கதையாக சொல்லுவாள். பலர் மனைவிகள் கதை சொல்ல தயாராக இருக்கிறார்கள், யாரும் கேட்பதற்கு தயாராக இல்லை. இராணுவ வீரர்கள் தீபாவளிக்கு வர்றதே இல்லை.
எல்லையில் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குழந்தைகள் ஏத்த வீட்டு பையன் அப்பா கையில் மத்தாப்பு சுத்துறதை பார்த்துட்டு ஏக்கமாக பார்க்குறான். அவர் அங்கே எதுக்கு படுத்திருக்கிறாரு? கொள்ளையடிச்ச 1000 கோடியை பத்திரமா பார்த்துக்கணும்னு படுத்திருக்கிறாரா என்ன? எல்லையில் இல்லை, இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்காக படுத்து கொண்டிருக்கிறார். கண்ணீர் வழியும் கண்கள், என் மகனினாலும் தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருப்பானே, அப்பா இல்லைன்னு வருத்தப்படுவானே. பலர் உயிர் நீர்த்து விட்டார்கள் இந்தியாவுக்காக. பல மகன்கள் அழுது கொண்டே தீபாவளியை கடைபிடிப்பதில்லை. நான் ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். பறவைகள் வருவதால் பட்டாசு வெடிக்காத கிராமங்கள், தீபாவளிக்கு என் தாய் தந்தையர் இறந்து விட்டார், என் குடும்பத்தில் ஒரு உயிர் போய்விட்டது, தீபாவளியை நான் கொண்டாடுவதில்லை என நீங்கள் முடிவெடுத்த குடும்பங்கள் அனைவருக்கும் நான் பொற்பாதம் தொட்டு பணிகிறேன். இந்திய எல்லையில் வீரர்களாக இருக்கும் உங்கள் அனைத்து குடும்பத்திற்கும் ரிஷபானந்தரின் அன்பு குடும்பம் சார்பாக தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தாயே, உங்கள் கணவர்கள் இந்தியாவை பாதுகாக்கிறார்கள், நாங்கள் அனைவரும் உங்களோடு இருக்கிறோம். இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவனும் உங்களுக்கு மகனே. இராணுவத்தில் இருக்கிறார் என் கணவன் என்றால் அந்த ஊரே உங்களுக்காக தீபாவளி கொண்டாட காத்திருக்கிறது. அந்த மாதிரி இவர் இராணுவத்தில் இருக்கிறார், வெளியூரில் போலீஸ்காராக இருக்கிறார், லீவு கிடைக்கல வர முடியாது, ஓட்டுநர் நடத்துகிறாக வர முடியாதுன்னா உங்கள் பையனை அனுப்பிச்சி விடுங்க. டே தம்பி, போய் அந்த தம்பியோட 5 நிமிஷம் பட்டாசு வெடிச்சுட்டு வா. உங்கள் வீட்டுக்கார மாட்ட சொல்லி அனுப்புங்க. அந்த அம்மா தனியாக உட்காந்துருக்காங்க, ஒரு 1/2 மணி நேரம் போய் பேசிட்டு வாமா. போய் நன்றி சொல்லுங்க. வேற யார் சொல்கிறது? ஏன் நீங்கள் பஸ்ஸில் போகிறதில்ல? இந்தியாவில் பாதுகாப்பாக உட்காந்துருக்கல? உங்கள் வீட்டில் திருட்டு போகாம போலீஸ்காரங்க உங்களை பாதுகாக்கல? எத்தனை பெண்கள் காவல்துறையில் இருக்கிறாங்க, அவர்கள் கணவன் மான்கள் குழந்தைகளை வைத்துக்கொண்டு தீபாவளி கொண்டாடுகிறார்கள். அந்த அம்மா டியூட்டிக்கு வந்துடும். எத்தனை இன்ஸ்பெக்டர்கள், எத்தனை சப் இன்ஸ்பெக்டர்கள், எத்தனை பிசி, எத்தனை எழுத்தாளர்கள், எத்தனை டிபார்ட்மெண்ட்டு? எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் லீவு சாமி. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு லீவ் இல்லை சாமி. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க சாமி, கட்டாயம் அவர்களுக்கு நன்றி தெரிவிங்கள். நாம் இந்த வீடியோ வாயிலாக ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், காவல்துறை அன்பர்கள், தூய்மை காவலர்கள், எல்லையில் பாதுகாக்கும் இராணுவ வீரர்கள், இந்த நாட்டுக்காக உயிர் நீர்த்த வீரர்கள், இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்த தியாகிகள் அனைவருக்கும், அவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீயணைப்புத்துறை வீரர்களின் குடும்பத்திற்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாடுங்கள், பத்திரமாக தீபாவளியை கொண்டாடுங்கள், மகிழ்வோடு கொண்டாடுங்கள். அனைவரும் ஒன்றாக சந்திப்போம் 1ஆம் தேதி எங்கே? பரசுராமர் க்ஷேத்திரத்தில். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.